புதுச்சேரி வில்லியனூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் கோயில் தேர் திருவிழாவில் அமைச்சர்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற தென்கலை வரதராஜ பெருமாள் கோயிலில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் திருவிழா நடப்பது வழக்கம் அதன்படி இருபதாம் ஆண்டு பிரமோற்சவ விழா கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது பதினேழாம் தேதி கருட சேவையும் பதினெட்டாம் தேதி மஞ்சள் நீர் வசந்தோத்சவம் உள்புறப்பாடும் நடந்தது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர்திருவிழா நடந்தது இதில் அமைச்சர்கள் நமச்சிவாயம் தேனி ஜெயக்குமார் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர் விழாவில் வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமிட்டு இழுத்து சென்றனர் தேரானத கோயிலிலிருந்து புறப்பட்டு நான்கு மாட வீதிகள் வழியாக மீண்டும் கோயிலை வந்தடைந்தது திருவிழாவை முன்னிட்டு ஆங்காங்கே அன்னதானமும் நடைபெற்றது விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் சிறப்பு அலுவலர் சந்தானராமன் மற்றும் ஊர்பொதுமக்கள் செய்திருந்தனர்